Hello friends, SBI Bank la dhaan vandu recruitment vandu kuduthirukanga. So indha velaiku vandu motta vacancy na or 5000 ku mela vandu vacancy vandu kuduthirukanga. Salary level la poruthuraikum ungalku basic pay vandu 19900 la irundhu ungalukana basic pay irukum. Idu illama ungalku allowance la vandu nariya vandu varum. Fees illadha category na SC ST PWD ku la vandu application fees kuda kedaiyadhu. So idhukku vandu exam poruthuraikum Tamil la neenga vandu thervu vandu eludikalam. Indha job poruthuraikum paathana unga sonda modathula unga sonda oorla ulla SBI vangila dhaan indha velai veepum ungalku vandu irukapodhu. Online la apply pannikalam. தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்துல உள்ள ஆண் பெண் அனைவருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நாம் பார்க்கலாம். फ्रेंड्स இதுதான் பாருங்க அபிஷியல் நோட்டிஃபிகேஷன். SBI பேங்க்ல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட்ல வந்து இந்த போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது கிளர்க்கிகல் கேட்டகரிக்கு வந்து எடுக்கறாங்க. கிளர்க் கேட்டகரிக்கு தான் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கறாங்க. இதுலயே வந்து பாருங்க டேட்டுமே கொடுத்திருக்காங்க உங்களுக்கு வந்து. சோ ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 27 செப்டம்பருக்குள்ள நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து பாருங்க அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து பாருங்க கிளியரா கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுல வந்து பாருங்க ரீட் ரைட் ஸ்பீக்னு கொடுத்திருக்காங்கல. சோ அது வந்து பார்த்தா இப்ப தமிழ்நாட்டுல அப்ளை பண்றீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது வந்து எழுத படிக்க பேச நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது இதெல்லாம் கிளியரா கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நீங்க ஆன்லைன் மூலமா தான் வந்து அப்ளை பண்ண போறீங்க. அதுக்கு வந்து பாருங்க ரெண்டு வெப்சைட் லிங்க் வந்து இதல கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு லிங்க்ல வந்து நீங்க எதுல போய் வேணாலும் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு வந்து பாருங்க வேகன்சி பொறுத்தவரைக்கும் அந்த ஸ்டேட்டுக்கு வந்து தனித்தனியா வந்து வேகன்சி வந்து இதல கொடுத்திருக்காங்க. இதல வந்து பாருங்க தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து இதல இருக்கு. சோ தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க தனியா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரிக்கு வந்து தனியா கொடுத்திருக்காங்க. சோ பாண்டிச்சேரியிலே வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்கு. மொத்தம் வேகன்சி பொறுத்தவரைக்கும் பார்த்தனா ஒரு 5190 க்கு மேல வந்து வேகன்சி வந்து இதல கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்டேட்டுக்கு அந்த வேகன்சி வந்து தனித்தனியா பிரிஞ்சு போவும். அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாருங்க ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் மினிமம் வந்து 20 இருக்கணும். மேக்ஸிமம் 28 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜ்ல இருந்து பாருங்க SC ST ல வரீங்கனா வந்து 5 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க ரிலாக்சேஷன். அதே மாதிரி வந்து OBC னா 3 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. PWD னா 10 13 15 உங்களுக்கு வந்து அந்த ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கறது இதல வந்து கொடுத்திருக்காங்க. சோ குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க வந்து ஏதா ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ BE BTech ஆர்ட்ஸ் சயின்ஸ் இந்த மாதிரி ஏதா ஒரு டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிதாலே இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் ஆனாலே இதுக்கு எலிஜிபிள் தான். சோ செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரைக்கும் பார்த்தனா உங்களுக்கு வந்து சோ ஃபேஸ் 1 வந்து பார்த்தனா preliminary exam, அதுக்கு அப்புறம் ஃபேஸ் 2 வந்து பார்த்தனா மெயின் எக்ஸாம் நடக்கும். சோ அந்த ஃபேஸ் 1 க்கு வந்து பாருங்க என்ன மாதிரி பேட்டர்ல क्वेश्चंस வரும், எவ்வளவு क्वेश्चंस வரும் எல்லாமே இதல டீடைலா கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 ல வந்து நடக்கும். அதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு பேட்டர்ன் வைஸா கொடுத்திருக்காங்க. சோ எவ்வளவு நேரம் இதுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இதல வந்து இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ ஆல்ரெடி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ்ல தான் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க. இதுலயே கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோ தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பாருங்க தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரைக்கும் சோ உங்களுக்கு வந்து ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ்ல வந்து இருக்கும். அதே மாதிரி பாண்டிச்சேரிக்கும் தனியா கொடுத்திருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான salary level பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து 19900 உங்களுக்கான பேசிக் பே. சோ அதுமே இதல கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து allowance எல்லாம் சேர்த்து 25000 க்கு மேல தான் உங்களுக்கான salary வந்து உங்க கைக்கே வந்து வரும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. சோ இதுல அப்ளிகேஷன் ஃபீஸ் னு பொறுத்தவரைக்கும் SC ST PWD எக்ஸர்வீஸ் மேனுக்குலாம் எந்த விதமான ஃபீஸ் இல்ல. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கறவங்க வந்து 70 ரூபாய் வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணனும். அது வந்து ஆன்லைன் மூலமே பே பண்ணிக்கலாம். இதுலயே வந்து பாருங்க ஆல்ரெடி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு வெப்சைட் லிங்க் இருக்கு. இதுல எதுல வேணாலும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஹெல்ப்லெக்ஸ் நம்பருமே கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனா இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சோ எப்படி நீங்க அப்ளை பண்ணனும் ஆன்லைன்ல அப்படிங்கற ப்ரொசீஜருமே பாருங்க இதல கொடுத்திருக்காங்க. போட்டோ காப்பி சிக்னேச்சர்ல இருந்து எல்லாமே நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணி தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க. சோ அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே பாருங்க இதல கிளியரா இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் சென்டரை பொறுத்தவரைக்கும் சோ preliminary exam அதுக்கு அப்புறம் main exam சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதல வந்து பாருங்க preliminary examக்கு வந்து பாருங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எங்கெங்கலாம் எக்ஸாம் சென்டர் வந்து இருக்குனா இதல கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ preliminary examக்கு வந்து சோ அதாவது பார்த்தனா சோ இதிலே கொடுத்திருக்காங்க பாருங்க சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாகர்கோயில் ராமநாதபுரம் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் இங்க தான் உங்களுக்கு வந்து சோ prelims exam இருக்கும். அதுக்கு அப்புறம் main exam பொறுத்தவரைக்கும் பாருங்க உங்களுக்கு எங்க இருக்குன்னு இதல கொடுத்திருப்பாங்க. சென்னை தான் உங்களுக்கான main exam சென்டர்மே வந்து இருக்கும். எப்படி நீங்க அப்ளை பண்ணனும் எவ்வளவு கேபிள்ல நீங்க அப்லோட் பண்ணனும் அப்படிங்கற டீடைல்ஸ்மே இதல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்கான லிங்க்குமே வந்து நான் கீழ கொடுக்கிறேன். சோ இந்த வீடியோ மஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும். Thank you friends.